நாளை எமது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் 6வது 7வது தேர்தல் பிரச்சாரமும் மக்கள் சந்திப்பும் மூதூர் தோப்பூர் பிரதேசங்களிலே இடம்பெற இருப்பதால் இதனை நமது உத்தியோகபூர்வ இணையதளமான www.pmgg.org என்ற இணையதளத்தில் நீங்கள் காணலாம் என்பதை அறிவித்து அடுத்ததாக உரையாற்றுவதற்கு ரஹ்மான் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடத்துகின்ற மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான பொது பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு இன்று தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ஷூரா சபை உறுப்பினர் உவைஸ் மௌலவி அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஷூரா சபை உறுப்பினர் சகோதரர் ஜனூப் அவர்களே, அஷேக் ஷபீல் நலிமி அவர்களே, பொறியியலாளர் ஃபலுல்லக் அவர்களே, அதேபோல் மதிப்புக்குரிய ஆசிரியர் வித்யாகீர்த்தி அமீர் அலி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஷூரா சபை உறுப்பினர்களான முன்னாள் நகரசபை உறுப்பினர் சகோதரர் ஹாரூன் அவர்களே, ஜவாஹிர் அவர்களே, கணக்காளர் ஜுஹைர் அவர்களே, மற்றும் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு மிக ஆர்வத்தோடு பிஎம்ஜிஜியினுடைய பிரச்சார கருத்துக்களை, கொள்கை விளக்கங்களை, சமூக நல வேலை திட்டங்கள் தொடர்பான திட்டங்களை மிக அக்கறையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உலமாக்களே, இளைஞர்களே, வீடுகளிலே அமர்ந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அதே போல இணையதளம் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வினை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பின் பணிவு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் மற்றும் ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இதுபோலவே ஒரு 18 மாதங்களுக்கு முன்னால் கடந்த வருடம் ஒரு தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தலிலே பல வேட்பாளர்கள், போட்டியாளர்கள் மக்கள் முன்னே வந்தார்கள். தேர்தல் முடிந்தவுடன் வென்றவர்களும் காணாமல் போனார்கள், தோற்றவர்களையும் காணவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வந்தால் வாக்காளர்கள், வேட்பாளர்கள் மிக அதிகமாக மக்களை நோக்கி வருகிறார்கள். தேர்தல் முடிந்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் கூட, பிரதிநிதிகள் கூட மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு தயாராக இல்லை. தேர்தல் மக்களுக்காக அல்லாமல் இப்போது அரசியல்வாதிகளுக்காகவே நடத்தப்படுகிறது என்கிற ஒரு துரதிருஷ்டமும் இருக்கிறது. அதற்கு நல்ல உதாரணம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற தேர்தல், மாகாண சபை தேர்தல். கடந்த 2008ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த மாகாண தேர்தலிலே உருவான அந்த மாகாண சபைக்கு ஒரு ஆயுள் காலம் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரையிலே இருக்கிறது. இருந்தாலும் இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு ஒரு தேர்தலை அவசரமாக செய்து முடித்து வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களுக்கு இந்த தேர்தல் பற்றிய எந்த தேவையும் இருக்கவில்லை. மக்கள் இது பற்றி கவலைப்படவே இல்லை. மேற்கனவே சொல்ல முடியாத பொருளாதார கஷ்டம், நாளுக்கு நாள் ஏறி செல்கின்ற விஷம் போல் ஏறுகிற வாழ்க்கை செலவு, ஒவ்வொரு நாளும் படிப்படியாக இழந்து வருகிற உரிமைகள், ஏனைய அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளின் நெருக்கடிகள் என்று மக்கள் இந்த அத்தனை விடயங்களில் நம்பிக்கை இழந்து தேர்தல் ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது. மக்களுடைய பொது நிதியை கொண்டு பாரிய செலவை செய்து இப்போது மற்றொரு தேர்தல் மக்களின் தலையில் திணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்களும் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டோம். என்றாலும் இந்த தேர்தலிலாவது
மக்கள் கூறிய ஒரு நம்பிக்கையான சக்தியை கட்டி எழுப்பி எதிர்வருகிற மாகாண சபை தேர்தலிலாவது மக்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற பங்களிப்பை செய்யலாமா செய்ய வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்திலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலும் வந்து போகிற போது ஒவ்வொரு தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்திலே மக்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்கிற வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிற போது மிகுந்த கவலைப்படுகிறோம், மிகவும் கவலையாக இருக்கிறது. கடந்த நகரசபை தேர்தல் முடிந்த காலத்தில் இருந்து, கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த காலத்தில் இருந்து இன்று வரை நாம் இந்த பிரதேசத்திலே, ஊரிலே, மாவட்டத்திலே, மாகாணத்திலே எதிர்நோக்கி இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டோம் என்று ஏதாவது அரசியல்வாதியினால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய நிலைமையிலே அவர்கள் நம்மை சந்திக்கிறார்களா? கிடையவே கிடையாது. சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது பொருத்தம் நினைக்கின்றேன். இந்த பிரதேசத்தில் இருந்து அதனை ஆரம்பிப்போம். இந்த பிரதேச மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனை, சுனாமி வந்தபோது மக்களுக்காக கட்டப்பட்ட வீட்டுத் திட்டத்திலே அரசியல், இந்த பிரதேசத்து அரசியல்வாதியின் அடிவருடுகளால் அவரது ஆதரவோடு பயங்கரமான மோசடி நடந்தது. இங்கே கோய்ச்சட்டி வீட்டுத் திட்டம் இருக்கிறது. மக்கள் காணிகளை வழங்கிய மக்கள், அங்கே வீடு கிடைக்க முடியாமல் அங்கலாய்த்த மக்கள், இவருடைய கதையை நம்பி காசு கொடுத்து வீடு வாங்கி நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளால் வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தீர்வு இல்லை. மடுவ பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? மூடப்பட்டு கிடக்கிறது. குப்பை கொட்ட வேண்டும், குப்பைகளுக்குரிய பிரச்சனை என்ன நடந்தது? நமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசியல்வாதிகளை நாங்கள் வாக்கு போட்டு அனுப்புகிறோம். வாக்கு போட்டு அனுப்பியவர் வந்து வீடுகளுக்கு காணி வாங்குவதற்கு காசு வேண்டும் என்கிறார். நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே நடந்த ஒரு அதிசயம் தான் அது. பொது பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசியல்வாதி ஒருவர் நகரசபை நிர்வாகம் வீடு வீடாக வந்து காசு வாங்கி காணி வாங்கிறார்கள். இலங்கையில் காத்தாங்குடியில் மட்டும்தான் நடந்திருக்கிறது, விரைந்தும் நடக்கவில்லை. எங்கு மக்களுக்கு பொது பிரச்சனை என்றாலும் அதனை அந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும், காணி கொடுக்க வேண்டும். அதுக்குத்தான் அரச காணிகள் இருக்கிறது. அந்த அரச காணிகளை பெற்றுக்கொள்ள முடியாத, தைரியம் இல்லாத, துணிவில்லாத, அதற்குரிய அந்த வழி தெரியாத இவர்களை நாம் தெரிவு செய்ததனால் மக்கள் அதுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. 500 ரூபாயை பிடுங்கிக் கொண்டார்கள். நான் இன்று காலை ஒரு செய்தியை கேட்டபோது மிகவும் கவலைப்பட்டேன், ஒரு பக்கத்தில் சந்தோஷமும் பட்டேன். இந்த கோய்சிட்டியில் இருக்கிற ஒரு பெண்மணி பிஎம்ஜிஜி இந்த முறை தேர்தலிலே கேட்கிறது என்ற செய்தி வந்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டாராம். ஏனென்றால் கடந்த முறை நாங்கள் இத்தனை தேர்தல், 2 தேர்தல்களிலும் நகரசபையில் தான் போட்டியிட்டோம். நகரசபை எல்லைக்குள் அந்த கோய்சிட்டி அமையாததால் அந்த பகுதி மக்கள், அந்த பெண்மணி போன்றவர்களுக்கு வாக்களிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்போது நான் மிகவும் சந்தோஷப்படுவதாக சொல்லி அவர் எங்களை சந்திக்க வேண்டும், நான் ஆவலாக இருக்கிறேன், இவர்களை காண வேண்டும் சொன்னார். ஏனென்று கேட்டதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், 3 வருடங்களுக்கு முன்னர் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், வருடங்களுக்கு முன்னர் எனது குழந்தை பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஜனவரி மாதம் நிலவிருந்த போது ஒரு 5 ரூபாய் கூட வழி இல்லாமல் நான் எப்படி அடுத்த நாள் பாடசாலைக்கு என்னுடைய குழந்தையை அனுப்ப முடியும் என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இறைவனுடைய நாட்டம், பிஎம்ஜிஜி மூலமாக எனது குழந்தையுடைய கல்வி தேவைக்குரிய தீர்வு வந்தது, என்னை வீடு தேடி வந்து தந்தார்கள். அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனவே அவர்களுக்காக நன்றி கடன் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னாராம். எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் எனக்கு சொன்னார், கண்டிப்பாக அந்த பெண்மணியை நீங்கள் சந்திக்க வேண்டும் சொன்னார். இன்னும் எனக்கு தெரியாது அந்த பெண்மணி யார் என்று சொன்னார். இன்று காலையில் நடந்த சம்பவம் இந்த விடயத்தில் சந்தோஷப்படும்படியான ஒரு செய்தி. அப்படியாக மிகவும் அவசியப்பட்ட, மிகவுமே வறுமை கோட்டில் கீழ் வாழ்ந்து ஒரு உதவியை எதிர்பார்த்திருந்த ஒரு குடும்பத்துக்கு பிஎம்ஜிஜியினால் உதவி செய்ய கிடைத்திருக்கிறது என்பது நான் சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய துவா, அவருடைய பிரார்த்தனை எம்மை பாதுகாக்கும், எமக்கு பல விடயங்களை வெற்றி பெற செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏழையினுடைய துவா, கண்ணீர் வடிப்பினுடைய துவா நமக்கு நிச்சயமாக பெரிய ஆயுதமாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் கவலையாக இருக்கிறது. என்ன கவலை? ஒரு 5 ரூபாய்க்கு கூட வழி இல்லை, தனது பிள்ளைக்கு கொப்பி வாங்கி கொடுக்க வழி இல்லை என்று கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ ஏழை குடும்பங்களிடம் போய்த்தான் இவர்கள் 500 ரூபாய் காசை பிடுங்கி வளவு வாங்கினார்கள்.
இங்கிருக்கிற நம்மில் பலருக்கு ஒரு 500 ரூபாய் ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனை ஏழை குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீதி வீதியாக இறங்கி வீடு வீடாக சென்று வேலை செய்து மூட்டை தூக்கி இப்போது இருக்கிற வாழ்க்கை செலவுக்கு மத்தியில் ஒரு நாளைக்கு 3 வேளை கூட சாப்பிடுவதற்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு 500 ரூபாயை தூக்கி கொடுப்பது என்பது மிகவும் பாரதூரமான விடயம். இதை செய்தவர்கள் யார் என்றால், நம் தேர்தலிலே நாம் நடந்து சென்று கியூவிலே நின்று வரிசையிலே நின்று வெயிலிலே காத்து கிடந்து நம்பிக்கையோடு வாக்களித்த அந்த மண்ணின் மைந்தனும் அவருடைய கூட்டமும் தான் இதை செய்தார்கள். இலங்கையில் மாத்திரம்தான் பொது தேவைக்காக நகரசபை வீடு வீடாக சென்று காசு வாங்கியிருக்கிறது. எனவே அந்த பிரச்சனை காசு கொடுத்த பிறகாவது பிரச்சனை தீர்ந்ததா என்றால் தீரவில்லை, அதுவும் அப்படியே கிடக்கிறது. இது இன்னமும் ஒரு பிரச்சனை. அடுத்தது ரிஸ்வி நகரிலே மிகவும் பின் இந்த பிரதேசம் போலவே பாதிக்கப்பட்ட அகதிகளாக வந்து குடியேறிய மக்கள் வாழுகிற அந்த ரிஸ்வி நகர் பகுதியிலே கட்டப்பட்ட இருந்த மிகவும் சிறிய பாடசாலை சுனாமியிலே பாதிக்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் உதவி செய்யவில்லை, அரசியல்வாதிகள் உதவி செய்யவில்லை, வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்று வந்து உதவி செய்து நல்ல ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்கிறது. மக்கள் சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமது பாடசாலைக்கு சுனாமி என்பது சோதனையாக வந்தாலும் பாடசாலை என்கின்ற வரம் கிடைத்திருக்கிறது. இறைவனுடைய நாட்டம், ஒரு கஷ்டத்துக்கு பின்னாலும் இறைவன் நன்மையை நாடி இருக்கிறான் என்கின்ற சந்தோஷத்தில் தமது பிள்ளைகளுடைய பாடசாலைக்கு கற்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தின் அரசியல்வாதி பாடசாலை கட்டி முடித்தவுடன் உடனடியாக அங்கே சென்று அவர் செய்த கைங்கரியம் தெரியுமா? பாடசாலை அப்படியே பிடுங்கிக் கொள்கிறார். தனது அதிகாரத்தின் காரணமாக சட்டபூர்வமான எந்த அனுமதியும் இல்லாமல் அந்த மக்களுடைய கல்வி தேவை மாணவருடைய பிரச்சனை பற்றி கணக்கு எடுக்காமல் பிடுங்கிக் கொள்கிறார். முதலாவது செய்த வேலை தெரியுமா? அங்கே அந்த தொண்டு நிறுவனம் கட்டி கொடுத்ததாக அமைக்கப்பட்டிருந்த கல்லை அகற்றிவிட்டு இவருடைய அரசாங்கமும் அமைச்சர்களும் செய்ததாக ஒரு கல்லை பதிக்கிறார். வலிமையாகவே மோசடி செய்து பழக்கப்பட்டவருக்கு ஒரு கல்லை மாற்றுவது பெரிய விடயமில்லைதான். ஆனால் மக்களுக்கு செய்த துரோகங்களில் அது ஒன்று. இன்று வரை அந்த பாடசாலையை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையும் தீரவில்லை. ஆனால் தேர்தல் வந்திருக்கிறது, இன்னும் ஒரு தேர்தல் வந்திருக்கிறது. இன்னும் ஒன்று, ஏழை மக்களும் தொழிலாளர்களும் ஏனைய பணக்கார மக்களும் வட்டியிலிருந்து மீள வேண்டும், வட்டி வங்கி முறையிலிருந்து நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஒரு இஸ்லாமிய வங்கியிலே செலிங்கோ வங்கியிலே முதலீடு செய்கிறார்கள். இங்கே வந்து மக்களை எல்லாம் தூண்டிவிட்டு இந்த வங்கியிலே வைப்பீடு செய்யுங்கள், உலமாக்களை கூட்டி வந்து செமினார் நடத்தி கூட்டம் நடத்தி வங்கியிலே வைப்பிடுங்கள் சொல்லிவிட்டு கொழும்புக்கு போய் அந்த அரசியல்வாதி என்ன செய்கிறார்? கடிதம் எழுதுகிறார். வங்கிக்கு கடிதம் பத்திரிகைகளே பிரபலமாக வந்தது. வேண்டுமென்றால் அடுத்த கூட்டத்திலே அந்த கடிதங்களை பிரதிகளை எங்களால் காட்ட முடியும். என்னுடைய மனைவி நடத்துகிற நிறுவனத்துக்கு கோடி கோடியாக கடன் கேட்டு கடிதம் எழுதுகிறார். பொதுவாக வங்கிகள் கடன் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு பிணை கொடுக்க வேண்டும், செக்யூரிட்டி கொடுக்க வேண்டும். நாம் வங்கியிலே கடன் எடுப்பதாக இருந்தால் நாம் 1 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கடன் கேட்டால் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அங்கே பிணையாக கேட்பார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதி என்ன செய்கிறார் தெரியுமா? மக்கள் கொடுத்த அந்த பதவியை பிணையாக கொடுக்கிறார். மக்கள் இவருக்கு கொடுத்திருந்த அந்த பதவி விமான சேவைகள் நிலையத்தின் தலைவர் என்கிற பதவியின் கடிதத்திலே கடிதம் எழுதி கடனை பெறுகிறார். கடனை பெற்றுவிட்டு மோசடி செய்துவிட்டு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் என்று கணக்குகள் சொல்கிறது. மோசடி செய்துவிட்டு அதை கட்டுங்கள் என்று சொன்ன போது நானே கட்ட வேண்டும் என்று கேட்கிறார். இவர் மக்களின் பிரதிநிதி, மக்களின் மண்ணின் மைந்தன். அந்த பிரச்சனையும் தீரவில்லை. இங்கே சம்மதத்தின் நிதி கூட பாதிக்கப்பட்டது. எனக்கு சொன்னார்கள், பள்ளிவாயில் பொதுமக்களுடைய காசு மாத்திரமல்ல, ஒரு நண்பர் லண்டனில் இருந்து ஒரு சகோதரர் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அநாதை சிறுவர்களின் பேரிலே 1 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் மொத்தமாக ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அதில் வருகிற அந்த ஹலாலான இலாபம் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று சம்பளத்தினூடாக அந்த காசை வைப்பில் செய்தார்கள். அதுவும் மோசடியாகி போயிருக்கிறது. அந்த காசும் இல்லாமல் அந்த ஏழை சிறுவர்கள், அந்த அநாதை சிறுவர்கள் அந்த வருமானத்தை இழந்தவிக்கிறார்கள். ஆனால் இந்த மோசடியை செய்த பிரதி அமைச்சரோ எந்த வெக்கமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் மக்கள் முன்னால் வந்து மீண்டும் வாக்கு கேட்கிறார். அந்த பிரச்சனை முடியவில்லை, மீண்டும் ஒரு தேர்தல் வந்திருக்கிறது.
காத்தாங்குடியுடைய பவுண்டரி இல்லை, நிர்வாகம் இல்லை, வர்த்தமான அறிவித்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லை எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் எல்லை வரையறுத்து கொடுக்கப்படவில்லை. கேவலம் வர்த்தமான அறிவிக்கப்பட்ட அறிவித்தலை கூட இங்கே சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, நில அளவை திணைக்களம். அவருடைய தொழிலே அதுதான், அவருடைய கடமையே அதுதான். அரசாங்கத்துடைய காணிகளை, நிலபுலங்களை, நிர்வாக எல்லைகளை அளந்து கொடுப்பதுதான் அவருடைய கடமை. அதை கூட செய்ய வக்கில்லாமல் இன்னமும் அதற்காக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையும் முடியவில்லை. ஆனால் தேர்தல் வந்திருக்கிறது. வெள்ளம் வந்தால் காத்தாங்குடி வெள்ளக்காடாகி விடுகிறது. ஒரு இரண்டு மணித்தியாலம் தொடர்ச்சியா கடந்த முறைக்கு முந்தின முறை, கடந்த டிசம்பருக்கு முந்தின டிசம்பர் பயங்கரமான வெள்ளம். மழை வந்தால் வெள்ளம் வருந்தான். ஆனால் அபிவிருத்தி என்பது என்ன? அந்த வெள்ள அனர்த்தத்தில் மக்களை பாதுகாப்பதற்காக முறையாக வடிகால் அமைக்கப்பட வேண்டும். நிலத்தின் ஏற்ற இறக்கங்களை அளந்து கவனித்து அளக்க வேண்டும், அமைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். செய்தார்களா? இதுவரை செய்தார்களா? செய்யவில்லை. அந்த பிரச்சனையும் அப்படி இருக்கிறது. தேர்தல் வந்திருக்கிறது. பாடசாலைகள் பல இருக்கிறது. இங்கே இங்கே ஆசிரியர்கள் அதிபர்கள் இருப்பீர்கள். ஒவ்வொரு பாடசாலையிலும் ஏராளமான ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. வள பிரச்சனை இருக்கிறது. அடிப்படை வசதி கூட இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனக்கு இன்னும் இருக்கிறது, கடந்த வருடம் ஹாரூன் அவர்கள் நகரசபையில் இருக்கிற போது எனக்கு அவசரமாக எனக்கு அழைத்தார். வீட்டுக்கு உடனடியாக வாருங்கள் சொன்னார். இங்கே 30-40 பெற்றார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அன்வர் வித்யாலய பெற்றார்கள் வந்திருக்கிறார்கள். உடனே வாருங்கள் சொன்னார். நான் இங்கே போனேன். அங்கே ஒரு 30-40 தாய்மார்கள் நின்று சத்தம் போட்டு கைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ட போது சொன்னார்கள், என்ன பிரச்சனை? நாங்கள் இந்த அன்வர் வித்யாலயத்திலே, அங்கே புதுக்காத்தாங்குடியில் இருக்கிற அன்வர் வித்யாலயத்திலே படிக்கிற 3-ஆம் ஆண்டு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள். இன்று காலையில் எங்கள் பிள்ளை பாடசாலைக்கு சென்ற போது அதிபர் வர வேண்டாம், நீங்க ஆசிரியர்களே நீங்கள் பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று அதிபரை அனுப்பி விடுகிறார். இது என்ன அநியாயம்? பாடசாலைக்கு செல்கிற பிள்ளைகளை அதிபரை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் என்றால் ஆசிரியர்கள் அனுப்பி விடுகிறார். நாங்கள் எத்தனை அரசியல்வாதிகளிடம் கதைத்தோம், பேசினோம், ஒரு ஆசிரியர் ஒருவர் நியமிக்கார்களே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றார். நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அடுத்த திங்கட்கிழமை உங்களுடைய ஆசிரியர் பிரச்சனை தீர்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள், பாடசாலைக்கு உங்களுடைய குழந்தையை செல்ல முடியும். ஆசிரியரை நியமிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொன்னோம். சொன்னது போலவே இறைவனுடைய உதவியால் உடனடியாக 2 ஆசிரியர் நியமித்து அந்த பிள்ளைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிக்க வைத்தோம். 2 ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரு 30-40-50 பிள்ளைகள் பாடசாலையிலிருந்து வீட்டே அனுப்பப்படும், அதிபரால் திருப்பி அனுப்பப்பட வேண்டிய துரதிஷ்டசமானே. இதை இது உதாரணம் மட்டுமே, ஒரு உதாரணம். எத்தனை பாடசாலைகள் இந்த பிரச்சனை இருக்கும், இதை நாங்கள் ஆராய்ந்தால் கண்டுபிடிக்கலாம். பிரச்சனை தீர்ந்ததா? தீராது. ஆனால் தேர்தல் வருகிறது, அரசியல்வாதிகளும் வாக்கு கேட்கிறார்கள். காங்கிரஸுடைய வீட்டு திட்டம் சுனாமி, நான் போன முறை பேசுகிற போது சொன்னேன், காத்தாங்குடி நடக்கிற மோசடிகளுக்கு இந்த 2 முனைகளிலும், காத்தாங்குடியின் தென்முனை வடமுனை 2 முனைகளிலும் 2 அத்தாட்சி இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்கள் மீது அநியாயம் செய்து மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கைகளுக்கு அநியாயம் இருக்கிறது. இங்கே குவைத் சிட்டி, அங்கே ஒரு வீட்டு திட்டம் அமைப்பதாக மக்களுடைய காணிகளை வாங்கி ஏமாற்றப்பட்ட அந்த கதை அலிகிராக் பக்கத்திலே இருக்கிறது. இப்போ அதையும் தாண்டி காங்கேயனுடைய ஒரு வீட்டு திட்டம் கட்டினார்கள், ஏழைகளுக்காக ஈரான் அரசாங்கம் கொடுத்த வீட்டு திட்டம். ஆனால் பள்ளிவாயிலுடைய காணியை கூட திருட்டுத்தனமாக உறுதியை எழுதித்தான் அந்த திட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்பது ஒரு கதை. சரி, அந்த திருட்டுத்தனம் நடந்திருந்தாலும் மக்களுக்கு 100% நன்மை கிடைத்ததா என்றால் இல்லை. எந்த அளவு தூரம் என்றால் நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த வருடம் பிரதி அமைச்சர் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் வென்றால் ஏழை மக்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னார். ஏழை மக்களின் அடையாளமாக காங்கேயனுடையில் இருக்கிற ஒரு பெண்மணியை அடையாளம் காட்டினார். அவர்தான் இங்கே இருக்கிற பரம ஏழை என்று காட்டினார். காங்கேயனுடைய வீட்டு திட்டத்துக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னால் அவருடைய வீடு இருக்கிறது, அந்த ஏழையினுடைய வீடு. ஆனால் வீட்டு திட்டம் கட்டி முடிக்கப்பட்ட போது அரசியல்வாதியின் ஜால்ராக்கள் கைகூலிகளுக்கு ஒருவருக்கு 2-3 வீடுகள் அங்கே அவருடைய உறவினருடைய பெயரில் வழங்கப்படுகிறது. பிரதி அமைச்சரின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஏழையினுடைய ஏழைக்கு வீடு கிடைக்கவில்லை. இப்போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அவ்வாறு கைவிடப்பட்ட 3 ஏழைகளை நாங்கள் தெரிவு செய்து அவர்கள் எங்களுக்கு விண்ணப்பித்த போது
கடந்த வருடம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய நிதியிலிருந்து ஜகாத் நிதியிலிருந்து ஒரு சிறிய குடியிருப்பு வசதிகளை அமைத்து நாங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு நான் சென்றபோது அவர் முதலாக சொன்னபடியம் என்னுடைய வீட்டிலே சின்ன ஒரு குடிசை. சில நேரம் நாம் காத்தாங்குடி பகுதியிலே நான் இருக்கிறேன், கோழி வளர்ப்பதற்கு கூட அப்படியான கொட்டில்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்கிற அளவுக்கு மிகவும் சிறிய ஒரு குடிசை. அவர் சொன்ன ஒரு வசனம், இறைவனை சுஜூது செய்வதற்கு ஒரு முசல்லாவை விரித்து தொழுவதற்கு கூட எனக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது என்று அந்த பெண் கவலைப்பட்டார். கேட்கின்ற போது அப்படியே உள்ளம் அப்படியே உருகி போனது. உடனடியாக அங்கே சொன்னோம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இவர்கள் வீடு தராவிட்டாலும் இன்ஷா அல்லா நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த உதவியை உங்களுக்கு செய்யும் என்று சொல்லி நாங்கள் அந்த மூன்று பேருக்கு அதை முடித்துக் கொடுத்தோம். இந்த மக்கள் இன்னமும் நீதிமன்றம் என்றும் மனித உரிமை ஆணைக்குழு என்றும் அங்கே அரசு அதிகாரிகளுடைய அலுவலகம் என்றும் நீதி கேட்டு அலைந்து திரிகிறார்கள். நீதி கிடைக்கவில்லை. ஆனால் தேர்தல் வந்திருக்கிறது, மற்றொரு தேர்தல் வந்திருக்கிறது. மெட்டப்பள்ளி காணி பிரச்சனை, அப்பட்டமான முறையில் அரசியல் துஷ்பிரயோகம், பழிவாங்கல், அநியாயம், இறைவனுடைய சொத்தை அபகரித்த மற்றொரு உதாரணம். ஏற்கனவே இந்த பள்ளிவாயனுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டு இருந்தார் ஒரு அமைச்சர், அவருடைய அடிவருடைய அங்கே மெட்டப்பள்ளியினுடைய பெருமை மிக்க காணியை அபகரித்தார். சம்மேளனம் பேசியது, இந்த ஊரின் பிரமுகர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள், பள்ளிவாயல் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது, அமைச்சர் கணக்கெடுக்கவில்லை. அமைச்சருக்கு அது பிரச்சனையே கிடையாது. எவனுடைய சொத்தை பிடுங்கியாவது, அது இறைவனுடைய சொத்தாக இருந்தாலும் பரவாயில்லை, பிடுங்கியாவது தனது ஆணவத்தை தனது அதிகாரத்தை நிரூபிப்பதில் அவர் மிக கவனமாக இருக்கிறார். அவர் இறைவனை பயந்து கொள்ள வேண்டும். இப்போது நீதிமன்ற வழக்கன் சொல்லி அனாவசியமாக பள்ளிவாயனுடைய சொத்தும் பணமும் செலவாகிக் கொண்டிருக்கிறது, இன்னும் தீர்வில்லை. அந்த அந்த பள்ளிவாயனுடைய சொத்து பிரச்சனைக்கு தீர்வில்லாத நிலையிலே திரும்பவும் தேர்தல் வந்திருக்கிறது. கலவரங்களின் போதும் பயங்கரவாத நிகழ்ச்சிகளின் போதும் வெளியேற்றப்பட்ட நமது காணிகள் கிராமங்களுடைய பிரச்சனை, ஏறத்தாழ 33 கிராமங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 1985 காலப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து குடியேற்ற நிகழ்ச்சி திட்டம் நடந்திருக்கிறதா? கிடையாது. 200 கிராமத்துக்கு நாங்கள் சென்றோம், கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடந்த அந்த ரமலான் காலத்தின் போது அங்கே குடிசைகள் எரிக்கப்பட்டு பள்ளி வாயிலில் எரிக்கப்பட்ட அந்த துர்ப்பாக்கியமான சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே சென்று பார்த்தால் தெரியும், மிக கஷ்டத்தோடு மின்சார வசதியும் இல்லாமல், பாதையும் இல்லாமல், தொழில் வாய்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தீர்வு வந்ததா? தேர்தல் வருகிறது. மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம் என்று பேசுகிறவர்கள் மக்களின் அடிமை, நமது ஏழை மக்களின், இளைஞர்களின், தொழில் வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படுகிறவர்களின் வாழ்க்கைக்காக, தொழில் வாய்ப்புக்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா? அதுவும் கிடையாது. நான் பார்க்கிறேன், கேட்டு பார்க்கலாம், எத்தனை நியமனங்களை இவர்களால் கொடுக்க முடிந்தது, எத்தனை தொழில் வாய்ப்புகளை இவர்களால் கொடுக்க முடிந்தது, எத்தனை சுயதொழில் வாய்ப்புக்கான மனிதர்களை உருவாக்க முடிந்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் தேர்தல் வருகிறது. ஏன் இதை நான் பட்டியல் போட்டு சொல்கிறேன் என்றால், அரசியல் என்பது மக்களுக்கானது, அதிகாரம் என்பது மக்களுக்கு சொந்தமானது. அந்த அரசியல் மூலமாக கிடைக்கிற அதிகாரம் 100% மக்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். அதுதான் மார்க்கம், அதுதான் இறைவனுடைய கோட்பாடு. ஆனால் நமது அரசியலிலே தலைகளாக நடக்கிறது. தேர்தலிலே பொதுவாக ஒரு நாள் ராஜாக்களாகத்தான் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் ராஜாக்கள், என்ன நாள்? தேர்தல் தினத்தன்று நாள். அன்றோடு அவருடைய மரியாதை போய்விடுகிறது. அடுத்த 5 வரை அவர்கள் வாய் புத்தி மௌனிகளாக அரசியல்வாதிகளுடைய கதைகளை கேட்டு காலம் தள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய கதைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவருடைய பிரச்சனை யாரும் தீர்ப்பதில்லை, பிரச்சனை தீராது. ஆனால் இந்த அதிகாரத்தின் மூலமாக யார் பிரயோசனப்படுகிறார்கள்? அரசியல்வாதிகள் மாத்திரமே 100% பிரயோசனப்படுகிறார்கள். இப்படி மக்களுடைய பிரச்சனை தீரவில்லை. பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம், தேர்தலில் இறங்கி உங்களுடைய அதிகாரத்து வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்தவருடைய பிரச்சனை எப்படி தீர்ந்திருக்கிறது பார்ப்போம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எவ்வித வசதிகளும் இல்லாமல் இருந்தவர்
இப்போது கோடீஸ்வரர். அவருடைய குழந்தை இங்கே அல்லிக்பால் வித்யாலயத்திலே குழந்தைகளுக்கு படிப்பதற்கு அவர் அந்த இதை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஆனால் அவருடைய குழந்தை வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அளவுக்கு அரசியலாளர் உழைந்திருக்கிறார். எப்படி நியாயம்? ஒரு சாதாரண ஆரம்ப கல்வியை கூட இந்த அல்லிக்பால் மக்கள், அன்வர் வித்யாலய மக்கள், அதே போல இந்த பிரதேசத்து மக்கள் படிப்பதற்குரிய வசதி அவரால் செய்து கொடுக்க முடியாது. அதை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஆனால் மக்கள் அளித்த அதிகாரம் மூலமாக கொழும்பிலே உள்ள பெரிய பள்ளிக்கூடங்களில் அவருடைய குழந்தை படிக்கும். அதை முடித்து பிற உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு செல்லும். இது மக்களால் அவருக்கு கிடைத்த வாழ்க்கை. இன்னும் ஒருவரை பார்ப்போம். மக்கள் அளித்த அதிகாரம் மூலமாக பெரும் லட்சாதிபதி, வாகனம் இறக்குவதற்காக அரசாங்கம் கொடுத்த பெர்மிட் மக்களின் ஆணையினால், மக்களின் அதிகாரத்தினால் கிடைத்தது. அதை விற்று ஒரு 80 லட்சம் ரூபாய் லாபம் மாகாண சபை உறுப்பினருக்கு. பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு பெர்மிட்டை விற்பதன் மூலமாக 1,40,00,000 ரூபாய் லாபம். நீங்கள் இதனை அப்படியே பிஎம்பிஜி சொல்கிறது என்பதற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கேள்வியும் கேட்கலாம். உங்களுக்கு வீடுகளுக்கு வருகிற போது இவர்கள் வருவார்கள். கன்வெஸிங்லேயே உங்களை வாக்குகளை கேட்டு வீடு கூட வருகிற போது, அதெல்லாம் சரி தம்பி, இந்த 80 லட்சம் ரூபாய் மாகாண சபை வாகனம் வித்து கிடைத்ததாமே, அது என்ன ஆனது என்று கேட்கலாம். நீங்கள் அதில் எங்களுடைய பங்கு எங்கே என்று கேட்கலாம். மக்களுக்கு உரிமை இருக்கிறது. என்ன நடந்தது? ஒரு மக்களுக்குரிய ஒரு ஒரு வாழ்வாதார, ஒரு பொது நன்மைக்குரிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தார்களா? கிடையாது. இந்த நிலையில்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடத்தி வருகிற சில மக்கள் நல வேலை திட்டங்களை இப்போது இவர்கள் கொச்சைப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அதனை செய்ய முடியாத நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு 6 வருட அரசியல் வரலாற்றை கொண்ட இயக்கம், ஒரு புத்தம் புதிய இயக்கம். இது மக்களுக்கு ஒரு புதிய நிகழ்ச்சி திட்டத்தை செய்கிறது. என்ன செய்கிறது? ஒவ்வொரு வருடமும் ஏழை மாணவர்களுக்கு இலவச அப்பியாச கோப்பியை கொடுக்கிறது. கடந்த 25 வருட காலம் மக்களுடைய வாக்குகளை பெற்று கோடீஸ்வரர்களாக மாறியவர்கள், தனது குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற, அனுப்பி படிப்பிக்கின்ற நிலைக்கு உயர்ந்தவர்கள், ஏழை மாணவர்களுக்கு அந்த பாடசாலை ஆரம்ப காலத்தில் ஏதாவது செய்திருக்கிறார்களா? அல்லது ஏனைய மக்களுக்குரிய நிகழ்ச்சி திட்டங்களை தொடங்கியிருக்கிறார்களா? கிடையாது. ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த வேலை திட்டங்களை செய்கிறது. செய்தி வந்தால் இப்போது அதனை சகித்துக் கொள்ள முடியாமல், உண்மையில் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இதைவிட சிறப்பான திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று செய்திருக்க வேண்டும். இது என்ன வேலை திட்டம்? இதைவிட சிறப்பாக நாங்கள் செய்கிறோம். இவர்கள் 5,000 பேருக்கு கொப்பிகள் கொடுத்தால், புத்தகம் கொடுத்தால், நாங்கள் 10,000 பேருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். சொல்ல வேண்டிய கடமையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்கத்தின் நிதி கிடைக்கிறது. தனிப்பட்ட முறையில் லாபம் அடைகிறார்கள். கிடைக்கிறது. நான் நேற்று கூட அங்கே அந்த 5ஆம் குறிச்சியில் பேசுகிற ஒரு உடையத்தை சொன்னேன். ஓட்டமாவடியிலே நான் வாழைச்சேரியில் ஒரு சகோதரரை சந்தித்த போது அவர் சொன்னார், அவர் இந்த கொந்தராத்து வேலைகள் செய்கிற ஒரு சகோதரர் சொன்னார், இந்த ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் எத்தனை 1,00,000 ரூபாய் பணம் நாங்கள் கொடுக்கிறோம் என்பதற்கு நாங்கள் சாட்சி. அவர் சொன்னார், துணிச்சலுடன் சொன்னார், கணக்கையும் சொன்னார். இந்த அமைச்சருக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், இவருக்கு 25 லட்சம் ரூபாய் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கொடுத்தோம். கொடுத்துத்தான் செய்கிறோம். யாரும் இங்கே எங்களிடம் நேர்மை பற்றி பேச முடியாதுன்னு சொன்னார். அப்படியெல்லாம் சம்பாதித்துக் கொண்டு, அப்படியெல்லாம் பணம் சேர்த்துக் கொண்டிருந்தவர்களால் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்ததா? இப்போது அவர்கள் ஆரம்ப காலத்திலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பற்றி பொய் பிரச்சாரங்களை தொடங்கி வைத்தவர்கள் இப்போது மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏனென்றால் பிஎம்ஜிஜி பற்றி மக்கள் மத்தியிலே செய்த அந்த பொய் பிரச்சாரங்களை மக்கள் நம்பவில்லை. ஏற்கனவே அதையெல்லாம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் முறியடித்து முன்னேறி இருக்கிறது. இப்போது பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன பொய் பிரச்சாரம்? ஆரம்பத்திலே 5 வீத வெட்டுப்புள்ளி என்று இருக்கிறது. இவர்களுக்கு வாக்கு சீட்டுகள், இவர்களுக்கு அளிக்கிற வாக்குகள் எல்லாம் வீணாகி போகும் என்று சொன்னார்கள். நாங்கள் அதனை அப்பட்டமான பொய் என்பதை ஆதாரபூர்வமாக புள்ளி விவரத்தோடு நிரூபிக்கிறோம். இவர்களுக்கு ஆசனம் கிடைக்காதுன்னு சொன்னார்கள். ஏன் கிடைக்காது? கடந்த மாகாண சபை தேர்தலிலே 7,700 வாக்குகளை பெற்றவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்தது. காத்தாங்குடியில் மட்டும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு 7,000 வாக்கு கிடைத்தது கடந்த நகரசபை தேர்தலிலே. ஆனால் அதே தேர்தலில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காத்தாங்குடியில்
Era Uril, Wat Mavril, Andre, Moon Rudangal in Petukundavaki, PMGG, Urudatil Petukundavaki, Vadavun Kurivana. You don't think letter of your county to Rutriadi. Katanguril, Otamari, Era Uri Porti Tahal, Nahasavitir Dalili, Karan the March Masam, Karan the Verda March Masam, Katanguril Matan PMGG Porti. ஆனால் PMGG கிடைத்த மொத்த வாக்குகளை விட இவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் குறைவானது. இப்போதுதான் மாவட்டத்தில் முதல் முறையாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் போட்டியிடுகிறது. எத்தனையோ பேர் மக்கள் இப்போது நான் அந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற போது கொழும்பிலிருந்து ஒரு சகோதரர் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார். நான் அவருக்கு நான் தொடர்பு கொண்டேன். கேட்டேன், எப்படி நீண்ட நாளாக பேச முடியவில்லை என்று கேட்டபோது அவர் தகவலை சொன்னார். அவரிடம் நான் என்ன கேட்டேன் என்றால், நீங்கள் ஒரு உங்களுடைய சுயாதீனமான அவதானம் என்ன சொல்கிறது, உங்களுடைய அவதானம் என்ன சொல்கிறது தேர்தல் பற்றி. அவர் சொன்னார், நான் நிறைய பேரோடு கதைத்திருக்கிறேன், நேற்றும் கதைத்தேன், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு ஒரு ஆசனம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே உங்களுடைய எதிர்கட்சிக்காரர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டபோது அவர் சொன்னார், ஓட்டமாவடியில் கூட உங்களுக்கு 2000-3000 குறைவில்லாத வாக்குகள் கிடைக்கும் என்பதை அமீர் அலி ஒத்துக்கொள்கிறார் என்று சொன்னார். அமீர் அலிக்கு மிக நெருக்கமானவர். அல்ஹம்துலில்லா, இதை நாங்கள் வாயால் சொல்லவில்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓட்டமாவடியில் கூட நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு குறைந்தது 2000-3000 வாக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். 2000-3000 வாக்கு கிடைக்கின்ற எதிர்கட்சிக்காரரை சொல்லுவதாக இருந்தால் உண்மை நிலவரம் கண்டிப்பாக அதைவிட அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த பிராந்தியத்தில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கணிசமான போதுமான வாக்குகளை பெற்று ஒரு மக்கள் சக்தியாக மக்கள் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ளும். ஆனால் இதை திசை திருப்புவதற்காக கதைகளை சொன்னார்கள். திருகோணமலை மாவட்டத்திலும் அந்த வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தில் மோதூர் தோப்பூர் பகுதி மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மாத்திரமே வாக்களித்து பிஎம்ஜிஜிக்கு ஆசனத்தை பெற்று தருகிறோம். திருகோணமலை மாவட்டத்தின் ஏனைய பிரதேசங்கள் வாக்களிக்காவிட்டாலும் நாங்கள் மாத்திரமே வாக்களித்து என்று சொன்னார். ஆனால் அல்ஹம்துலில்லா, திருகோணமலையிலே, கிண்ணியாவிலே, மோதூரிலே, தோப்பூரிலே, இப்போது முள்ளிப்பத்தானையிலே இன்று அல்ல நாளை ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை இரண்டு கூட்டம் மூதூரிலும் தோப்பிரிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம். அங்கே மக்கள் சேர்கிறார்கள். இப்போது இதை சகித்துக் கொள்ள முடியாதவர்களால் திருகோணமலை மாவட்டத்திலும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு ஆசனத்தை பெற்றால் மட்டக்களப்பிலும் பெறுவது உறுதியாகிவிட்டிருக்கிற நிலையில் நிலைமை மோசமாகிவிடும் என்று இப்போது பதட்டம் பிடித்திருக்கிறது. மூதூரிலிருந்து ஒரு சகோதரர் தொடர்பு கொண்டார். அங்கே கூட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் சொன்னார், இன்று திருவண்ணாமலையிலே ஒரு மூதூரிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய முக்கியமான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அங்கே உங்களுக்கு தானே ஏசுகிறார் என்றார். அல்ஹம்துலில்லா, மூதூருக்கு போய் 25 வரலாறும் அடித்தளமும் கொண்ட ஒரு கட்சி பேசுவதற்கு ஒரு விடயம் இல்லாமல் பிஎம்ஜிஜியை பேசுகிற நிலைக்கு இறைவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். பிஎம்ஜிஜி மூதூருக்கு போய் எவ்வளவு காலம், ஒரு 2 அறிமுகம். ஆனால் ஏற்கனவே பலுலக்சர் அவர்கள் பேசியது போல மூதூர் மக்கள், இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிற மக்கள் பிஎம்ஜிஜியோட கடந்த காலத்தை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் 2-3 அறிமுகமாக இருந்தாலும் கூட கடந்த 6 இவர்கள் என்ன செய்தார்கள் பார்க்கிறார்கள். அதுதான் யதார்த்தம். அப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும். மக்கள் இப்போது சரியான வழியில் முடிவெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த காலத்தை, வரலாறை, கடந்த கால அனுபவங்களை பார்த்து மனதில் வைத்து முடிவெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். நாம் பொதுவாக ஒருவருடன் கொடுக்கல் வாங்கல் பண்ணுவதாக இருந்தால் என்ன செய்வோம், ஒருவர் நம்மிடம் கடன் கேட்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். கடந்த காலத்தில் 10 கடன் கொடுத்திருக்கிறோம், தந்ததே கிடையாது, அல்லது எப்போதுமே மோசடி, கடன் கொடுத்ததுக்கு ஆளை கண்டுபிடிக்கவே முடியாது, 11 கடன் கொடுப்போமா என்பது போலத்தான் இப்போது மரசேரில் மக்கள் யோசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து வாக்குகளை பெற்று வாக்குறுதிகளை தந்து போனவர்களால் ஒன்றுமே முடியவில்லை. நான் பட்டியல் போட்டு காட்டிய பிரச்சனை இருக்கிறது. நான் சொன்ன பிரச்சனை, இது நமது பிராந்தியத்தைச் சேர்ந்த பிரச்சனை. மாவட்ட மட்டத்துக்கு சென்றால், மாகாண மட்டத்துக்கு சென்றால் இதைவிட அதிகமான பிரச்சனை இருக்கிறது. பட்டியல் நீண்டு கொண்டே போவோம், மக்களுடைய எந்த பிரச்சனையும் தீரவில்லை. இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. எனவே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய இந்த தேர்தல் வெற்றியினை சகிக்க முடியாதவர்கள் இப்போது இன்னும் ஒரு பிரச்சாரத்தை சகோதரர் முஸ்லீம் காங்கிரஸில் கேட்கிற ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் வேட்பாளர் தொடங்கியிருக்கிறார். இந்த குடும்ப அட்டையை இவர்கள் கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார். குடும்ப அட்டையை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு தெரியும் பிஎம்ஜிஜி ஏமாற்றியதா இல்லை பிரயோசனம் கிடைத்ததா,
தேர்தல் இல்லாத காலத்திலும் வீடு தேடி வந்து தமக்குரிய முடியுமான உதவிகளை தமது பிள்ளைகளுக்குரிய உதவிகளை செய்ததா என்பது மக்களுக்கு தெரியும். நான் என்ன செய்தேன் என்றால் இதனை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நேற்று ஐந்தாம் குறிச்சியில் இருக்கிற அந்த ஏரியாவிலே ஒரு அட்டை எடுத்தேன். இந்த மக்களுக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பார்த்தபோது நடந்திருக்கிறது. ஏன் நடந்திருக்கிறது சொல்கிறேன் என்றால் இங்கே ஓட்டை இருக்கிறது, ஒரு பஞ்ச் இருக்கிறது, இருந்தால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு உதவி போயிருக்கிறது. அவரார் பகுதியில் இன்னும் ஒரு அட்டை எடுத்து பார்த்தோம், பஞ்ச் இருக்கிறது, ஆக நடந்திருக்கிறது. திரும்பவும் இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கிறோம். இந்த அட்டையிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடைமுறைப்படுத்தி வருகின்ற மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ள சமூக அபிவிருத்தி வேலை திட்டங்களில் பயன்பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பயனாளி அட்டை எதுவாகும் என்று சொல்கிறோம். நடைமுறைப்படுத்தி வருகிற திட்டம், எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த உள்ள திட்டம். நாங்கள் பெண்களை அழைத்து, தாய்மார்களை சகோதரர்களை அழைத்து இந்த அட்டையை விநியோகித்த போது அவர்களுக்கு சொன்னோம், நாங்கள் ஏற்கனவே பல திட்டங்களை செய்கிறோம், வருடாந்தம் இலவச குப்பியை வழங்குகிறோம், புலமை பரிசல்களை சில 100 மாணவர்களுக்கு வழங்குகிறோம், சிறு நோய் நிவாரண உதவிகளை சின்ன ஒரு அளவிலே செய்கிறோம் எங்களுடைய நிதியை வைத்துக் கொண்டு, ஜகாத் உதவி திட்டம் ஒன்றை ஒரு சிறிய அளவிலே செய்கிறோம், 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு முடியுமான அளவு பயிற்சி வழங்குகிறோம். இதெல்லாம் நாங்கள் இப்போது எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் செய்கிற வேலை திட்டம். ஆனால் எதிர்காலத்தில் நகரசபை நிர்வாகம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய கையிலே வந்தால் இன்னும் பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம், அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். இதற்காக இந்த நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக நாங்கள் இதனை தருகிறோம். இதில் ஓட்டை போடுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். 2009ஆம் ஆண்டு 1000 மாணவர்களுக்கு அபியாச கோப்பி கொடுப்பதாகத்தான் இந்த திட்டம் தொடங்கியது. 2010ஆம் ஆண்டு 5500 மாணவர்களுக்கான திட்டமாக இது மாறியது. 2011ஆம் ஆண்டு இது 2010,000 மாணவர்களுக்கான திட்டமாக மாறுகிறது. இப்போது இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த திட்டம் அதிகரித்து செல்கிற போது டுப்ளிகேஷன், கொடுத்தவருக்கு மீண்டும் கொடுத்து விடுகிற சில சிக்கல்கள் வரலாம் என்பதனால் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருந்தது. எனவேதான் இந்த அட்டையிலே 1 ஆண்டுக்குரிய விநியோகம் ஓட்டை போடப்பட்டிருந்தால் அவர் மீண்டும் ஒரு முறை பெற்றுக் கொள்ள முடியாது. இது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய நிர்வாக ஒழுங்கு. இங்கே ஒன்றை நீங்கள் யோசிக்க வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதனை செய்கிறது என்றால் அரசாங்க நிதியில் செய்கிறதா, வெளிநாட்டு நிதி கிடைத்ததா? கிடையாது. எந்த நிதி? பிஎம்ஜியினுடைய சூராசபை உறுப்பினர்களுடைய 60% பங்களிப்பு. கடந்த வருடம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் செய்திருந்தால், இலவச அபியாச கோப்பைகளை கொடுத்திருந்தால், இதில் குறைந்தது 60-70% நிதி சூராசபை உறுப்பினர்களுடைய நேரடியான நிதி. இதற்கு வெளியிலே உங்களை போன்ற ஆதரவாளர்களுடைய நிதி, அபிமானிகளுடைய நிதி, வெளிநாட்டு அரசாங்க நிதி கிடையாது. ஆக முடியுமானதை எங்களுடைய சொந்த சக்திக்குள் உட்பட்டு நாங்கள் செய்து வருகிறோம். இரண்டாவது விடயம், கடந்த 25 வருடத்திலே மக்களுக்காக இது போன்ற ஒரு உருப்படியான வேலை திட்டத்தை இவர்களால் ஏன் செய்ய முடியவில்லை? இவர்கள் எப்போதும் சொல்லுகிற வேலை திட்டம் என்ன தெரியுமா? கொங்குரிட் ரோடுகள், அபிவிருத்திகள், கட்டடங்கள் சொல்லுகிறார்கள். எப்போதெல்லாம் ஒரு அரசியல்வாதி இந்த கொந்தராத்து அபிவிருத்தியை பேசுகிறாரோ அப்போதெல்லாம் நமக்கு தெரியும் அதில் அவருக்கு லாபம் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 20% லாபம் நேரடி அவருக்கு, இனி சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னும் ஒரு 20% லாபம், ஆக 30% 40% பணம் கமிஷனாகவே போய்விடுகிறது. இதனை மறுக்க மாட்டார்கள். நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. என்ன சத்திய பிரமாணம்? அரசியல் மூலமாக கிடைக்கிற அதிகாரத்தை கொண்டு தனிப்பட்ட லாபமோ அல்லது ஏனைய லாபமோ, பொருளாதார லாபமோ ஏனைய லாபமோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெற்றுக்கொள்ள மாட்டோம் என இறைவனின் பெயரால் சத்தியம் செய்து கோருகிறோம் என்று ஒரு முறை அல்ல பல முறை நாங்கள் சத்தியம் செய்து மக்களுக்கு வாக்களித்து விட்டு செய்கிறோம். கடந்த காலத்தில் யாராவது அரசியல்வாதி வாக்கு கேட்கிற போது அல்லது அப்பதவியை பாரம் எடுக்கிற போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்தது போல இறைவனின் சன்னிதானத்தில் வந்து நின்று சத்தியம் செய்த வரலாற்றை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஏன் சத்தியம் செய்ய தயங்குகிறார்கள்? இன்னும் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த மீரா ஜும்மா ஜாமியுல்லாஹின் பள்ளி வாயிலே கடந்த நகரசபையை தொடர்ந்து
நானும் சகோதரர் ஹாரூன் அவர்களும் சத்திய பிரமாணம் செய்வதற்காக ஒரு ஜும்மாவின் பின்னர் செய்வதற்காக அனுமதி எடுத்திருந்தோம். இதனை குழப்ப வேண்டும் என்பதற்காக சகோதரர் ஹிஸ்புல்லாவுடைய அணியினரும் நாங்களும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று அங்கே அந்த நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டிருந்தார்கள். சில நேரம் அவர்கள் நினைத்திருக்க கூடும், அவர்களும் சத்திய பிரமாணம் செய்ய வந்தால் இவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்காமல் மறுத்து விடுவார்கள். அவர்கள் நிர்வாகம் முடிவெடுத்தார்கள், இரண்டு பேரும் செய்யட்டும், சத்திய பிரமாணம் செய்வது நல்ல விஷயம் தானே, இரண்டு பேரும் செய்யட்டும் என்று முடிவெடுத்தார்கள். நாங்களும் சந்தோஷப்பட்டோம், ஆஹா இந்த முறையாவது அல்லாஹ்வுக்கு பயந்து சத்தியம் செய்ய போறாங்க, குறைஞ்சபட்சம் அந்த சத்தியத்துக்கு பயந்தால் கொஞ்சம் நல்ல மனுஷனா நடப்பாங்க என்று நாங்களும் சந்தோஷத்தோடு எதிர்பார்த்திருந்தோம். எங்களுடைய சந்தர்ப்பம் முதலாவது சத்திய பிரமாணம். சத்திய பிரமாணம் முடித்து விட்டு அடுத்து ஆக்களை தேடினால் ஆக்கள் தலைமறைவு. ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்க வேண்டும், மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் வரலாற்றில் பதியப்பட வேண்டிய இவர்களது சுயரூபங்களை காட்டுகின்ற வரலாற்று பதிவுகள், மறந்துவிடக் கூடாது. பள்ளிவாயில் நிர்வாகம் அங்கே அறிவிக்கிறது இன்னொரு தரப்பு சத்திய பிரமாணம் செய்யும் என்று, தரப்பை காணவில்லை, தலைமறைவு. ஆனால் ஒரு விடயத்தில் நாம் அவர்களை அவருடைய நேர்மையை மதிக்க வேண்டும். என்ன தெரியுமா? இப்படியான மோசடி எல்லாம் செய்த நம்மால் எப்படி சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்கின்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நேர்மையை நாம் மதிக்கலாம். இப்படி எல்லாம் செய்துவிட்டு எப்படி அப்பா பொய்யாக எனவே அவர்களுக்கு ஈமானின் உறுத்தல் இருக்கிறது, அதை நாம் மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். ஆனால் சத்திய பிரமாணம் செய்து பதவியை பாரமெடுக்கிற மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிற அந்த நேர்மை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கிறது மாத்திரம்தான் கடந்த 25 வருடத்தில் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒன்றை நான் சவாலாக சொல்ல முடியும். இப்போது தேர்தல் காலம், ஒவ்வொருவரும் வாக்கு கேட்டு தங்களை நியாயப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னே வருகிறார்கள். இதில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் வருகிறார்கள், அதிகாரத்தில் இல்லாதவர்கள் வருகிறார்கள். அதிகாரத்தில் பிரதி அமைச்சர் உட்பட அவருக்கு கீழே இருக்கிற கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்போது இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து பிஎம்ஜி செய்தது போல ஒரு சத்திய பிரமாணத்தை உங்களால் செய்ய முடியுமா என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இத்தனை வருட அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே எங்களது கை சுத்தமானது, யாரிடமும் கமிஷன் வாங்கவில்லை, எந்த அபிவிருத்தி திட்டத்திலும் நாங்கள் லாபம் சம்பாதிக்கவில்லை என்று பள்ளி வாயிலே சத்திய பிரமாணம் செய்ய முடியுமா, சத்தியம் செய்ய முடியுமா என்று நீங்கள் தேர்தலுக்கு முன்னர் கேட்டு பார்க்கலாம். இதனை நான் ஒரு சவாலாக சொல்கிறேன், முடியாது. ஏனென்றால் கொந்தராத்துக்காரர்கள், அந்த கொந்தராத்து தொழில் செய்கிற சவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் எத்தனை லட்சம் ரூபாயில் நாங்கள் கொடுத்தோம் என்று. இந்த நிலையிலே தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அரசியலுக்காக மக்களிடம், அரசியலுக்காக மட்டும் மக்களிடம் வராமல், தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களுக்கு வராமல், நாங்கள் இப்படி மக்களுக்கு உகந்த வேலை திட்டங்களை செய்கிற போது, அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக இப்படியான நிர்வாக விடயங்களை அட்டைகளை வழங்குகிற போது அதனை சகித்துக் கொள்ள முடியாமல் இப்போது மக்களை ஏமாற்றுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த முறை தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது எப்படி இருந்தாலும் இந்த வருடம் இளம் ஏழை மாணவர்களுக்கான அப்பியாச கொப்பி விநியோக திட்டம் இன்னும் விரிவாக, இன்னும் விஸ்தரிப்பாக குறைந்த 25,000 மாணவர்களுக்காவது நடத்த வேண்டும் என்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் யோசித்து வருகிறோம். இறைவனுக்குரிய உதவியை தர வேண்டும். மாவட்டத்தில் ஏனைய மாவட்டங்களில் பயன்படுகிறவரை இந்த பகுதி மாணவர்களுக்கு நாங்கள் நிறைவே கொடுத்திருக்கிறோம், நிறைவு செய்வோம். தேர்தலுக்காக வரவில்லை. உதாரணமாக கடந்த 2-3 வருடம் இந்த மஞ்சந்தொடுவாய் பிரதேச 19 வட்ட பிரதேச மாணவர்களுக்கு நாங்கள் தேடி வழங்கினோம் என்றால், காங்கேயனோட பகுதி மாணவர்களுக்கு தேடி வழங்கினோம் என்றால் அங்கே தேர்தல் கேட்டோமா? இந்த நேர்மையை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தேர்தலுக்காக மட்டும் இருக்கிற இயக்கம் அல்ல. பலுள்ள சேரவளையத்தான் சொன்னார்கள், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய கடந்த கால வரலாற்றை பார்க்க வேண்டும். நேர்மை துல்லியமாக தெரிகிறது, மக்கள் விசுவாசம் துல்லியமாக தெரிகிறது, மக்களுக்காக இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. பொத்துவிலிருந்து கடந்த மார்ச் மாதம் ஒரு குழு எங்களிடம் வருகிறது, வந்து என்ன சொன்னார்கள், 1850 காணியை அரசாங்கம் பறித்து விட்டது, எந்த எல்லா அரசியல்வாதிகளிடம் சென்றோம், யாரும் உதவி செய்யவில்லை, உங்களால் எதுவும் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஆராய்ந்த போது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொன்னார்கள். இப்போது அங்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எத்தனை மந்திரிமார், முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது, அவருடைய அடித்தளம், ஏனைய கட்சிகள் இருக்கிறார், தாவுல்லா இருக்கிறார், மாகாண சபை உறுப்பினர் இருக்கிறார்கள். ஏன் இவர்களால் தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை, அல்லது நீதிமன்றத்திலே சட்ட ரீதியாகத்தான் இதனை பார்ப்பதாக இருந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிடம் இல்லாத சட்டத்தரணிகளா, சட்டத்தரணிகளின் சங்கம் அது. அண்மை கூட நாங்கள் பார்த்தோம்,
ஒரே நாளில் தலைவரும் அவருடைய முக்கியமான உறுப்பினர்களும் எல்லெல்லாம் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே படித்த மேதைகள், சட்டம் படித்தவர்கள். அந்த சட்ட அறிவு மக்களின் பிரச்சனைக்கு பயன்பட்டிருக்கிறதா? இதன் காரணமாகத்தான் இப்போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திடம் அவர் வந்தார்கள். நாங்கள் காசு கொடுத்து, பெருந்தொகை பணம் கொடுத்து சட்டத்தரணிகளுக்கு அந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டும், காத்தாங்குடியிலே மட்டக்களப்பிலே அரசியலில் ஈடுபடுகிற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பொத்துவில் மக்களுடைய பிரச்சனைக்கு 10 லட்சம் ரூபாய் தொந்த பணத்தை செலவழித்து இதனை பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இது சமூகம் மீது உள்ள எங்களுடைய அக்கறை. எந்த பகுதி மக்களாக இருந்தாலும், அது நாங்கள் தேர்தல் கேட்கிற பகுதியாக இருக்கலாம், தேர்தல் கேட்காத பகுதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டியது சமூக இயக்கத்துடைய கடமை. எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனை சகித்துக் கொள்ள முடியாமல் தான் இப்போது இந்த அட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து இது பற்றி பேசுகிற, இதனை கொச்சைப்படுத்துகிற சௌரர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம், நீங்கள் மாகாண சபையில் இருந்தபோது ஒரு 80 லட்சம் ரூபாய் பணம் சுளையாக கிடைத்தது. இப்போது இறுதியாக அதை ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டேன்கிறீர்கள்? இதனை கொச்சைப்படுத்தி பொய் சொல்வதை விடவும், மக்களை எனக்கு 80 லட்சம் ரூபாய் கிடைத்தது, உங்களினால் மீண்டும் ஒரு 80 லட்சத்துக்காக போராடி கொண்டிருக்கிறேன், மக்களை வாக்களியுங்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லது மக்களை 80 லட்சம் ரூபாய் கிடைத்தது, வருகிற வருடம் டிசம்பர் மாதம் அதில் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவழித்து நான் உங்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக செலவழிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும். தேர்தல் வந்தால் நமக்கு தெரியும், இந்த போஸ்டர்கள், வர்ண வர்ண போஸ்டர்கள், அதற்கெல்லாம் பணம் கிடைக்கிறது. ஆனால் வருடாந்த மக்களுடைய பிரச்சனைக்கு உதவி செய்வதற்காக பணம் கேட்டால் சொல்வார்கள், அரசாங்கத்தில் நிதி வரவில்லை, அரசாங்கம் காசு தருகிறார் இல்லை என்று சொல்வார்கள். உங்களுக்கு கிடைத்த பணத்தில் செலவழித்திருக்க முடியும், ஏன் செலவழிக்கவில்லை? எனவேதான் சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த தேர்தலில் மக்களுக்கு விசுவாசமான நேர்மையான சக்தியாக ஒரே ஒரு தெளிவாக இருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகளோ, முன்னால் வர அத்தனை பேருமே மக்களிடம் விசுவாசமாக இல்லை. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி, நேரம் இடம் கொடுக்குமோ தெரியாது, நீண்ட பல விடயங்களை நான் பேச வேண்டும் நினைத்திருந்தேன், இன்றும் கூட நேரம் பற்றாக்குறையாக இருக்கு. எவ்வளவு நேரம் போகலாம்? 11:15. இந்த பகுதி மக்கள் பயங்கரவாதிகளால் பள்ளி வாயிலே படுகொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் இங்கே நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. சுகதாக்களுடைய குடும்பம் என்று இதற்கு நாங்கள் சொல்லிக்கொள்வோம். கடந்த 20 வருடங்களுக்கு மேலான அந்த காலப்பிரிவிலே இந்த மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் திட்டமிட்டு கவனமாக அவர்களுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்த உருப்படியான வேலை திட்டத்தை நம்மால் காண முடியுமா? ஒவ்வொரு ஏற்கனவே சபையில் அலிமி அவர்கள் சொன்னது போல, ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியும் சில நேரம் விழா நடக்கும், சில நேரம் விழா நடக்காது. ஏதாவது சின்ன உதவிகளை செய்துவிட்டு தலைமறைவாகி விடுவார்கள். எனக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கிறது, இந்த முறை சோதாக்கள் தினம் அறிவிக்கப்பட்ட போது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் வருகிறார், பெரும்பெரும் கட்சி பிரபலம் வருகிறார்கள் என்று அறிவித்தல் செய்யப்பட்டது. அப்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியாக இருக்கலாம், ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான சோதாக்கள் நிலவினை அங்கே முதலாங்குறிச்சி பள்ளி வாயிலுக்கு முன்பாக நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முறை அதன் ஏற்பாடு செய்த சகோதரர்கள் அதிலும் முன்னின்று உழைத்தார்கள். சுகதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. கொழும்பில் இருந்த எனக்கு சொன்னார்கள், நீங்களும் அதில் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்களும் அதில் ஒரு விசேடமான உரையாற்ற வேண்டும் என்று. வேறு யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் வருகிறார் என்று சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன், வரட்டும், இப்படியாவது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை ஞாபகப்படுத்தட்டும், பார்க்கட்டும் என்று சொல்லி நானும் நேரம் ஒதுக்கி அதற்காக கொழும்பிலிருந்து வந்தேன். வந்தபோது இறுதி நேரத்தில் அறிவித்தல் வருகிறது, சுகதாக்கள் நினைவுதின அந்த கூட்டத்துக்கு தலைவர் வரமாட்டார். நான் நினைத்தேன், சுகதாக்கள் நினைவுதின கூட்டத்தை விட மிக முக்கியமான ஒரு கூட்டத்தில் தலைவர் கலந்து கொள்கிறார், எனவே வரமாட்டார். பிறகு காரணம் சொல்லப்படுகிறது, தலைவருக்கு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் இன்று கல்யாணம் ஒன்று இருக்கிறதாம், எனவே தலைவர் வரமாட்டாராம். இதற்கு நான் சொல்லுகிற இந்த விஷயத்துக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்திய இப்போது தேர்தலில் போட்டியிடுகிற சகோதரர்கள் ஆதாரமாக இருக்கிறார்கள். இதுதான் தலைமைத்துவருடைய நேர்மை.
நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மக்களுக்கு விசுவாசமாக எப்படி இருக்கிறது என்பதை நான் சொன்னேன். தலைவர்கள் முஸ்லிம்களுடைய விடுதலைக்கான அரசியலை செய்கிற தலைவர்கள் எப்படி மக்களுடைய விஷயத்தில் மோசடியாக நடந்து கொள்கிறார்கள். தேர்தல் காலத்தில் நடத்தப்படும் சோதாக்கள் தினத்தில் தலைவர் கலந்து கொள்வார். தேர்தல் இல்லாவிட்டால் சோதாக்கள் தினத்தை விட 5 நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிற ஒரு கல்யாணம் அவருக்கு மிகவும் சிறப்பானது. அங்கே கலந்து கொள்வார். எப்படி தலைமைத்துவம்? இவர்களை போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் மாகாண சபைக்கு சென்றாலும் சரி, மந்திரியானாலும் சரி, அல்லது முதலமைச்சராக வந்தாலும் சரி, என்ன பிரயோசனம் இருக்க போகிறது? இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். கடந்த 2008 மாகாண சபை தேர்தலில் நம் முன்னால் வந்த இப்போது வந்திருக்கிற தேர்தல் வாக்கு கேட்கிற பிரதி அமைச்சர் சகோதரர் அமீர் அலி, இந்த கூட்டு சகோதரர் ரிஷாத் பதியுத்தீன், கட்சி மாறுகிற சம்பவத்தை ஒருவர் அண்டை விவரித்தார். நோமினேஷன் பத்திரத்திலே இறுதி நேரத்தில் கையெழுத்திட வேண்டுமாம். அதை யார் விவரித்தார் என்றால் அவரோடு இப்போது போட்டியிடுகிற சகோதரர் அமீர் அலி தான் விவரிக்கிறார். எப்படி மோசடி செய்தார் அவர் கடைசி காலத்தில் சொல்லி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே அவர் போட்டியிடுவதாக எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி விருப்பப்படி முதலமைச்சர் வேட்பாளர் கட்சி மாறாத தொண்டர் என்று அடிப்பது ஒரு குவாலிஃபிகேஷனாக மாறிவிட்டது. இப்போது பார்த்திருப்பீர்கள் சில போஸ்டர்களை, நான் கட்சி மாறாத தொண்டன். அது என்னதை காட்டுகிறது? இங்கே கட்சி மாற நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே நான் கட்சி மாறாத தொண்டன். இந்த கட்சி எப்படி நம்புறது? இந்த இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தில் தௌவா செய்கிற ஒரு பிரச்சாரகர், ஒரு இப்படி கடைசி நேரத்தில் கட்சி மாறி காலை வாரி இங்கே தேர்தல் கேட்டார். என்ன சொன்னார்கள் மக்களுக்கு பத்திரிகை இன்ன அறிக்கை, நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதிகமாக தெரிவு செய்யப்பட்டால் முஸ்லிம்களுக்கு தருகிறேன் வாக்களித்தார். அதன்படியே நடந்தது. ஆனால் முஸ்லிம் மக்கள் நடந்து கொண்டார்கள், அரசாங்கம் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை. அதனை கண்டித்து நமது அரசியல்வாதிகளும் நடந்து கொள்ளவில்லை. இப்போது இந்த தேர்தலிலே அதே தேர்தல், அதே கிழக்கு மாகாண பிரச்சனை, அதைவிட பயங்கரமான பிரச்சனை, அதே அதிகாரம். இப்போது என்ன சொல்கிறார்? இந்த முஸ்லிம் முதலமைச்சர் கோசம் எல்லாம் இனவாத கருத்து, எனவே அது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைக்கு
Muslim Mulamacher Patti Pesi Vadarikal, Endu Soli Kodukapad, Uttaravada Padukradi, Adai Inge Vandhirargal. Ivargalude Sindhanaiyum, Pechum, Kolgaiyum, Angirundhu Varugirathu. Alari Maligaiyile Sollapadugirai Solugirargal. Neengal Kerka Vendum, Pothumakkal Kerka Vendum, Kadantha Murai Muslim Mulamacher Pesineengale, Indha Murai Enna Aanathu? Kurainthapatcham, Muslimgalukku Kadantha Murai Kidaikkavillai, Indha Muraiyaga Naangal Kodukkirom Engra Uttaravadathai Indha Arasangam Janathipathi Koduthirukka Vendama? Kerka kudiya tirani ilai virgali ilai. Aghe, Muslim samugatthu kudiya, urimai kaghe, tirani udan, tunichel udan, kural kodukkira, yende arukadayim illaadhe, uru nilai ilai edan. Aalum katchim kerkkiradhu, aalum katchil irukkira Muslim, word palanum irukkira. இருக்கிறது அடுத்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன் கண்டிப்பாக மக்கள் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் அவை வெறும் கதைகள் கிடையாது எங்களுடைய சொந்த அனுபவம் நாங்களும் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எப்படி முஸ்லிம்களுக்காக முன்வைக்கப்பட்ட உரிமை கோஷங்கள் இலக்குகள் எல்லாம் அவருடைய சொந்த தேவைகளுக்காக விலை பேசப்பட்டு விற்கப்பட்டன எப்படி அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள் அரசாங்கத்தின் பணியாளர்களாக விசுவாசிகளாக சரணடைபவர்களாக எப்படி முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவம் நடந்தது என்கிற வரலாற்றை நான் சொல்ல வேண்டும் எனவே சகோதரர்களே அடுத்த கூட்டங்களிலே பேசலாம் என்று இறுதியாக ஏற்கனவே நாம் சொன்னது போல நம்பிக்கைக்கு பாத்திரமான முஸ்லிம்களுக்கு காக குரல் கொடுக்கக்கூடிய அடித்தளத்தை மாகாண சபையில் இட வேண்டும் நமது நடவடிக்கைகளை நமது எண்ணங்களை நமது பங்களிப்புகளை இறைவன் ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு நல்ல விமோசனத்தை தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் என கேட்டு Topur, போன்ற பகுதிகளில் நாளை எமது பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன அதை நீங்கள் pmgg.org என்ற எமது வெப்தளத்தில் பார்வையிடலாம் மே ரசிமட ஆரக்ஷாவதீப்பு எஸ்ஐ நிசாந்தமாத்தே அதுல் அனி போலீஸ் நிதாலாட்ட அப்பி பிஎம்ஜிஜி எஸ்ஐ ஸ்துதி வந்தாக்கில அப்பி போம ஸ்துதி கர்ண ஸ்துதி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா